தமிழ் தெலுங்கு கன்னட மொழிகளில் நடிச்சிட்டு இருக்க நடிகை ஹன்சிகாவோட நடிப்புல கதாநாயகிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற திரைப்படமா மகா திரைப்படம் உருவாகி இருக்கு. இந்த படத்துல நடிகர் சிம்பு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட டீசர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. இந்த நிலையில ஹன்சிகா நடிப்புல உருவாகிற 105 மினிட்ஸ் திரைப்படத்தோட படப்பிடிப்பை நேற்று தொடங்கியிருக்காங்க. 105 மினிட்ஸ்னு பெயரிடப்பட்டிருக்க ஹன்சிகா நடிக்கிற தெலுங்கு திரைப்படம் ஒரே ஒரு கதாபாத்திரத்தை மையமாக வச்சு ஒரே ஷாட்டில் படமாக்க இருக்காங்க. சைக்கலாஜிக்கல் த்ரில்லராக உருவாகிற இந்த திரைப்படத்தை ராஜா துசா இயக்குறாரு. ஒரே ஷாட்டில் எடுக்கப்பட்டு ஒரே கதாபாத்திரம் நடிக்கிற தெலுங்கு படம் அப்படிங்கிற சாதனையை இந்த படம் படைக்க இருக்கு. கடந்த மே மாதமே இந்த படத்தோட படப்பிடிப்பை துவங்க திட்டமிட்டிருந்தாங்க. ஆனால் கொரோனா இரண்டாம் அலை, ஊரடங்கு உள்ளிட்ட காரணங்களால் இந்த படத்தோட படப்பிடிப்பு தொடங்குறதுல தாமதம் ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில் நேரத்தில் இருந்து இந்த படத்தோட படப்பிடிப்பு துவங்கி இருப்பதா நடிகை ஹன்சிகா மோத்வானி தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் தெரிவிச்சிருக்காங்க. இந்த படத்தை பற்றி நடிகை ஹன்சிகா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தெலுங்கு திரையுலகில் முதல் முறையாக ஒரே ஷாட்டில் எடுக்கப்படுற சாதனை கொண்ட இந்த படத்தில் ஒரே ஒரு கதாபாத்திரமாக நான் பங்கு பெறுவது ரொம்பவே மகிழ்ச்சி. இயக்குனர் ராஜா துசா என்கிட்ட கதை சொன்னப்ப ரொம்பவே வித்தியாசமாக ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருந்துச்சு. திரைக்கதை பரபரப்பாக த்ரில் பயணமாக இருந்துச்சு. படத்தோட ஒவ்வொரு அம்சமும் அர்த்தம் பொதிந்ததாக அழகாக உருவாக்கப்பட்டிருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க நடிகை ஹன்சிகா. ஒரு வீட்டுக்குள்ளே மாட்டிக்கிற இளம்பெண்ணை பற்றின த்ரில்லர் கதையாக இந்த படம் உருவாக இருக்கு. 105 மினிட்ஸ்னு தலைப்பிடப்பட்டிருக்க இந்த படத்தோட நீளமும் 105 நிமிடங்கள் தான். இந்த படத்தை பொம்மக் சிவா தயாரிக்க இருக்காரு. தமிழில் இரவின் நிழல் திரைப்படம் மூலமாக சிங்கிள் ஷாட் திரைப்பட முயற்சியை ஏற்கனவே பார்த்திபன் எடுத்துட்டு இருக்காருன்றது குறிப்பிடத்தக்கது.